ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்த நோய் எதிர்ப்பு மருந்துகள் இந்திய கடலோர காவல் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக கடற்கரை வழியாக இலங்கைக்கு மருந்துகள் கடத்தப்படுவதாக மண்டபம் கடலோர காவல் படைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அதிகாரிகள் கடற்கரை பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கடற்கரை ஓரத்தில் முள்புதர் ஒன்றில் இருந்த ஒரு மூட்டையில் இலங்கை கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த நோய் எதிர்ப்பு மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் 1200 மருந்து அட்டைகளில் மொத்தமாக 6000 மருந்து பாட்டில்கள் இருந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட மருந்தின் இந்திய மதிப்பு 1 லட்சம் ரூபாய் எனவும் சர்வதேச இலங்கை ரூபாயின் மதிப்பு சுமார் 14 லட்சம் ரூபாய் என இருக்கலாம் என இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது இலங்கையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் இலங்கையில் இந்த மருந்து கிடைப்பது மிகவும் கடினமாக உள்ளதால் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்த பதுக்கி வைத்திருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது.